بطني ஒரு மகிழ்ச்சிகரமான அல்லது நகைச்சுவையான தருணங்களில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருந்தீர்கள். நான் இந்த மேடையில் சொன்னது மாதிரி ஒரு பேச்சாளன் இல்லை, ஒரு எழுத்தாளன் எந்த சமயத்திலும் பேசவே கூடாது என்று சுந்தரராமசாமி சொல்கிறார். அவன் பேசுகிற போது அவனுடைய மன நுட்பத்தை மேடையில் இழந்து விடுகிறான் என்று சொல்கிறார். நான் மேடைக்கு முன்னால் அவனுக்கு இருக்கிற பார்வையாளர்கள் அவனை ரசிக்கிற போதோ அவனுடைய சொற்களை ரசிக்கிற போதோ அவன் அந்த கைத்தட்டல்களுக்கும் அந்த மகிழ்ச்சிக்கும் ஆட்பட்டு தன்னுடைய மன நுட்பத்தை இழந்து எழுத்தை கைவிட்டு விடுகிறான் என்று அவர் மறுபடியும் சொல்கிறார். ஒரு மேடைக்கு முன்னால் நிற்கிற போதும் இந்த வார்த்தை எனக்கு தலையில் குட்டுகிற மாதிரியே இருந்து கொண்டிருக்கிறது. எழுத்தாளன் எந்த நிலைமையிலும் பேச வேண்டாம், அவன் எழுதினால் போதும் என்கிற வார்த்தை. ஆனாலும் இந்த மரபை ஜீவாவிலிருந்து ஜெயகாந்தனிலிருந்து இப்பொழுது எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் வரையிலும் மீறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் எழுதுவது போதுமானதாக இல்லை. அவர் நேரடியாக தங்களுடைய வாசகர்களை பார்த்து பேசுகிற போது இந்த மனநிலையை இன்னும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா, அல்லது நாம் இன்னும் போக வேண்டிய திசை எது என்பதை ஒரு எழுத்தாளனுக்கு ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய முன்னால் இருக்கிற பார்வையாளன் தன்னுடைய மௌனத்தால் அவனுக்கு வழிகாட்டுவதாக எனக்கு தோன்றுகிறது. நான் பல முறை சொன்னேன், ஆனாலும் மறுபடியும் இதை ஞாபகப்படுத்தி விட்டு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு முறை சுந்தரராமசாமியை நாங்கள் திருவண்ணாமலைக்கு பேச அழைத்திருந்தோம். அந்த கூட்டத்துக்கு 60 பேர் வந்திருந்தார்கள். அது ஒரு நல்ல மழை நாள். அந்த மேடையில் தரையில் உட்கார்ந்து சுந்தரராமசாமி பேச ஆரம்பித்தார். ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு 60 பேர் என்பது கொஞ்சம் அதிகம்தான் என்று அவர் தன்னுடைய உரையை ஆரம்பித்தார். அவர் பேசுகிற போது அவரை அறிமுகப்படுத்தி பேசின நான் சொன்னேன், சுந்தரராமசாமி பேச்சில் நம்பிக்கை இல்லாதவர் என்று சொன்னேன். அவர் சொன்னார், ராமா நான் பேச்சில் நம்பிக்கை இல்லாதவன், பேசுகிற போது ஒரு எழுத்தாளன் தன்னுடைய மன நுட்பத்தை இழந்து விடுவான். ஒரு பேச்சாளன் பேசி முடித்த பிறகு தானே வீட்டுக்கு போய் தான் பேசின அந்த உரையை அவனே ஒரு வெற்றுத்தாளில் எழுதுகிற போது வெறும் வெற்றுத்தாள் மட்டுமே ப்ரெஸ்ஸுக்கு போவதை நான் பல முறை பார்த்துருக்கிறேன். அவர் பேசின 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச்சில் ஒரு வார்த்தையை கூட எழுத்தில் கொண்டு வர முடியாது, அது பேச்சு இல்லை என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னார். இரவு 1 மணிக்கு அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போய் இவர் என்ன பேசியிருக்கிறாரு என்று நான் எழுத வேண்டும் என்று 1 மணிக்கு டேப் ரெக்கார்டரில் அவருடைய உரையை போட்டு எழுத ஆரம்பித்தேன். நண்பர்களே, நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 23 பக்கமோ என்னமோ அந்த உரை வந்தது. இப்பொழுதும் அந்த இதயத்தில் இருக்கிறது. அதில் இருக்கிற ஒரு புல் ஸ்டாப் கமாவை கூட என்னால் நீக்க முடியவில்லை. அவ்வளவு ஒரு செறிவான உரையை சுந்தரராமசாமி அன்றைக்கு ஆற்றினார். அதற்கான தயாரிப்புகள், அதற்கான ஏற்பாடுகள், அதற்கான ரெஃபரன்ஸ், இப்படி ஒரு காத்திரமான பேச்சை எழுத்தாளர்கள் வடிவமைக்க வேண்டும் என்று எனக்கு சுந்தரராமசாமி தான் சொல்லிக் கொடுத்தார். எனக்கு இந்த விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளாக வருகிற போதெல்லாம் இந்த கரிசல் காடும் இந்த கரிசல் பூமியும் இந்த நிலப்பரப்பு எனக்கு தந்த மன எழுச்சியுமே என்னுடைய உரையின் மையமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆந்திராவிலோ கேரளாவிலோ கர்நாடகத்திலோ இருக்கிற ஒரு வாசகனுக்கு விருதுநகர் என்கிற ஒரு ஊரையோ கோவில்பட்டி என்கிற ஒரு ஊரையோ ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பில் அல்லது ஒரு கவிதையில் ஒரு சிறுகதையில் ஒரு நாவலில் எழுதுகிற போது இத்தனை மைல் தூரத்துக்கு அப்பால் இருந்து வாசிக்கிற ஒரு வாசகனுக்கு இந்த கரிசல் காற்றின் மனத்தில் அந்த நிலப்பரப்பை அவன் உணர்ந்து கொள்ள முடியும். கோவில்பட்டியில் சாத்தூரில் விருதுநகரில் தீப்பெட்டி ஒட்டுகிற பெண்ணின் மீது ஒரு சின்ன பெண்ணின் மீது இருந்து வீசுகிற தீப்பெட்டி வாசம் இந்த காற்றில் அலைவுற்று பல மைல்கள் தூரம் இருந்து படிக்கிற ஒரு வாசகனுக்கு அந்த பெண்ணினுடைய தீப்பெட்டி வாசம் போய் சேர வேண்டும். அதுதான் ஒரு காத்திரமான எழுத்து என்று நான் கருதுகிறேன். எனக்கு மறுபடியும் இந்த லேண்ட்ஸ்கேப்பை
நாம் தனியாக தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தில் வரைகிற போதெல்லாம் புதுமைப்பித்தனில் ஆரம்பித்து கு அழகிரி சாமியில் நுழைந்து ராஜநாராயணன் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற ஒரு நவீன எழுத்தாளன் வரையிலும் ஒவ்வொரு தடவையும் இந்த காத்திரத்தை அப்படியே காத்து இந்த சமூகத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனக்கு கோவில்பட்டிக்கோ சாத்தூருக்கோ விருதுநகருக்கோ வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் இந்த நிலப்பரப்பை எங்கள் ஊரில் இருந்தே என்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலப்பரப்பின் மனிதர்களை, அவர்கள் மீது இருந்து வருகிற ஒரு வீச்சத்தை, அவர்களுடைய உயரத்தை, அவர்களுடைய தாத்திகத்தை, அவருடைய மீசை அளவை, எல்லாவற்றையும் எனக்கு கதைகள் மூலமாக இந்த இலக்கியவாதிகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் உலகத்தில் மிகப்பெரிய இடம் எழுத்தாளனுக்கு என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படுவது